हेलो फ्रेंड्स वीडियो तांडिकुडी टॉप 10 अट्रैक्शंस पत्ती पाक्कलाम। दिंडुगल वन ऑफ द ब्यूटीफुल हिल स्टेशन तांडिकुडी। तांडिकुडी ट्रेकर्स पैराडाइस नु सोल्रांगा। इदुक्कु हाफ कोडैनु इन्नोरु पेरुम इरुक्कु। तांडिकुडी कोडैकानल तालुकाल दा इरुक्कु। कोडैकानल नींगा ऑलरेडी विजिट पण्णिरुंदींगा। पुदुसा ओरु हिल स्टेशन एक्स्प्लोर पण्णनुम अप्पडिना तांडिकुडी सरियाना प्लेस। दिंडुगल इरुंदु वत्तलकुंड सित्तरै वळिया नम्म तांडिकुडी पोगलाम। वत्तलकुंडल इरुंदु 45 किलोमीटर डिस्टेंसला तांडिकुडी इरुक्कु। सित्तरैவு தாண்டன உடனே மலைப்பாதை ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம தாண்டிக்குடியில என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தாண்டிக்குடிக்கு போற வழியில இருக்கிற வாஸ்ட் டவருக்கு போகலாம். இந்த பிளேஸ் சித்தரைவுல இருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த வாஸ்ட் டவர்ல இருந்து தாண்டிக்குடிக்கு போற காட் ரோடையும் மருதாணி டேமோட பியூட்டிஃபுல்லான வியூவும் நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். அடுத்ததா வாஸ்ட் டவர்ல இருந்து ஒரு ரெண்டு ஹேப்பன் பண்ட் தாண்டணும் அப்படின்னா அந்த ஹேப்பன் பண்ட்ல இருந்து நம்ம மருதாணி டேமோட வியூ பார்க்கலாம். அடுத்ததா நம்ம புல்லாவளிக்கு போற வழியில ஒரு வேலி வியூ பார்க்கலாம். இந்த வேலி வியூவை நம்ம ஹேப்பன் பண்ட்ல இருக்க தடுப்பு சுவர்ல இருந்து தான் பார்க்க முடியும். தடுப்பு சுவரை தாண்டி ஒரு பாறையோட விளிம்புல இருந்து இந்த வேலி வியூ பார்க்கறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அடுத்ததா நம்ம புல்லாவளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம். புல்லாவளி சைன் போர்டை தாண்டின உடனே ரோட் ஓட்டியே ரைட் சைட் கீழே ஒரு பாதை போகும். அந்த பாதையில ஒரு 10-15 மினிட்ஸ் போனோம் அப்படின்னா நம்ம இந்த புல்லாவளி ஃபால்ஸுக்கு போகலாம். இந்த புல்லாவளி ஃபால்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ்ல இருந்து நம்ம ரிவர் வியூவும் பார்க்கலாம். அடுத்ததா நம்ம டால்மென்ஸ் கேவுக்கு போகலாம். 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல நம்ம தாண்டிக்குடியில இருக்கிற பாலமுருகன் கோயிலுக்கு போகலாம். 2000 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. ரொம்பவே இயற்கையான சூழல்ல இந்த பாலமுருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில இருந்து நம்ம கீழே இறங்கி போனோம் அப்படின்னா தாண்டிக்குடி வில்லேஜோட பியூட்டிஃபுல்லான வியூ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பாறையிலேயே இயற்கையா அமைஞ்ச சிற்பங்களையும் பார்க்கலாம். அடுத்ததா நம்ம கதவுமலைநாதன் கோயிலுக்கு போகலாம். தாண்டிக்குடியில இருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கதவுமலைநாதன் கோயில் இருக்கு. கதவுமலைநாதன் கோயிலுக்கு போறதுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போகணும். போற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடர்ந்த யூகலிப்டஸ் காடுகள், வேலி வியூஸ், மவுண்டன்ஸ்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம மருதாணி டேம் அண்ட் வேலி வியூக்கு போகலாம். இந்த பிளேஸ் தாண்டிக்குடியில இருந்து பண்ணைக்காடுக்கு போற வழியில இருக்கு. அடுத்ததா நம்ம பண்ணைக்காட்டில் இருக்கிற ஸ்ரீ முருகன் டெம்பிளுக்கு போகலாம். இது ஒரு மலைக்கோவில். 100-200 படிக்கட்டுகள் இருக்கும். இங்கே நம்ம மலேசியால இருக்க மாதிரியே ஒரு முருகன் சிலையை பார்க்கலாம். நீங்க தாண்டிக்குடிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இதை தவிர வேற எதுவும் பிளேசஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம டிராவல் எக்ஸ்ப்ளோர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.